நேயர்களுக்கு வணக்கம். இன்று அரசியல் சினிமால தொடர்ல நம்ம பார்க்கவிருக்க போற படம் வந்து அர்ஜென்டினா நாட்டின் இயக்குநரான பெர்னாண்டோ சோலானாஸோட இயக்கத்துல வெளிவந்த 1988 வெளியான தி சவுத், த சர்ன்னு சொல்லப்பட இந்த திரைப்படம். மக்களுக்கான விடுதலை அரசியல பங்கெடுத்துக் கொள்கிற போராளிகள் வந்து நம்ம அறிஞ்சிருக்கோம். ஆனா அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட குடும்ப அமைப்புலயும் காதலையும் பாலுறவு போன்ற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்கிறது இல்ல. அதுவும் ஒரு காம்ரேட் வந்து சிறைக்கு போயிட்டு ஒரு 5 வருஷம் அப்புறமா அவரோட ஒரு ரியாலிட்டிக்கு வரும்போது அவங்களுக்காக யார் காத்துட்டு இருக்காங்க, அவங்க நண்பர்கள் எந்த நிலையில இருக்காங்க, உயிரோட இருக்காங்க, மரணம் விட்டுட்டாங்களா, இல்ல அவருக்கு போராடின அவர் வந்து எந்த காரணத்துக்காக உள்ள போனாங்களோ அது சரியாகப்பட்டதா, அவங்களோட மனைவி குழந்தை இவங்களோட நிலையெல்லாம் என்னவா இருக்கு, இது இத அந்த 5 வருஷத்தை கடந்து இப்போ ஒரு வாழ்க்கையை அவங்க வந்து லீட் பண்ண வேண்டியதுல இருக்க பெரிய பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு, அந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்றதுக்கான இஷ்யூஸ் என்ன இருக்குங்கிறத பத்தி இந்த படம் வந்து பேசியிருக்கு. ஸோ படத்துல இன்னும் நிறைய அரசியல் விஷயங்கள் நிறைய இருக்கு, அதை வந்து யமுனா ராஜன் தோழர் நம்ம கிட்ட இன்னைக்கு சொல்லுவார். வணக்கம் தோழர். வணக்கம் அமிர்தவள்ளி. என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிக்டேட்டர்ஷிப் இருக்கிற ஒரு அர்ஜென்டினா நாட்டில் இருந்து ஒரு 5 வருஷம் ஜெயிலில் இருந்து அந்த டிக்டேட்டர்ஷிப் வந்து முடிகிற காலத்தில் அவங்க வந்து விடுதலை செய்யப்படுறாங்க அரசியல் கைதிகள். அப்போ அதில் அவர் வந்து வீடு வர்றார். அந்த வீடு வரும்போது அவருக்கு ஏற்படுகிற அனுபவங்களை தான் வந்து இந்த படம் வந்து சொல்லுது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தினுடைய பேர் வந்து சவுத் என்று சொல்றது. இந்த சவுத் என்று சொல்றது வந்து எதையை ரெப்ரசன்ட் பண்றதுன்றது நாங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கொள்ளோம். உண்மையாக வந்து சவுத் என்றது வந்து இங்கே வந்து 3 உலக நாடுகள் வந்து நார்த். இப்ப வேர்ல்டு மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா நார்த் வந்து அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இருக்கும், கீழே சவுத்ன்றது வந்து 3 உலக நாடுகளும் இந்தியா சீனா மற்றது இந்த சவுத் அமெரிக்கா போன நாடுகள் இருக்கும். ஆகவே இந்த சவுத் என்றது வந்து இந்த படத்துல வந்து பொலிட்டிக்கலா ரெப்ரசன்ட் பண்றது வந்து 3 உலக நாடுகள், உலகினுடைய தெற்கில் இருக்கிற நாடுகள் சம்பந்தமான விஷயங்களை தான் சொல்லுது. இவங்க எல்லாம் சந்திக்கிற ஒரு இடமா வந்து சவுத் என்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இருக்கு, அது ஒரு மது விடுதி வந்து இருக்கு. காட்சி அமைப்புல சவுத்ன்றது வந்து கதையை நிகழ்கிற களத்தினுடைய ஒரு முக்கியமான இடத்தை குறிப்பிடுவதாக இருக்கிறது. ஆனா பொலிட்டிக்கல் சென்ஸ்ல சவுத்ன்றது வந்து உலகனுடைய தெற்கில் இருக்கிற 3 உலக நாடுகளை குறிப்பிடுவதாக, அவர்களுடைய அரசியலையும் விடுதலை அமைப்பையும் குறிப்பிடுவதாக இந்த சவுத்ன்றது வந்து இந்த படத்துல இருக்கு. மற்றது இந்த படத்தை வந்து நாங்க முதல் வந்து தெளிவுபடுத்தி கொள்ளணும். இந்த கதை என்ன பாத்தீங்கன்னா, இந்த கதை என்பது 1983 வந்து அர்ஜென்டினால வந்து டிக்டேட்டர்ஷிப் வந்து முடிவுக்கு வருது. அந்த டிக்டேட்டர்ஷிப் முடிவுக்கு வந்த உடனே வந்து 5 இயர்ஸ் சிறையில் இருந்த பலர் வந்து உங்களுக்கு விடுதலை செய்யப்படுறாங்க. அதுல விடுதலையான ஒருத்தர் வந்து தன்னுடைய மனைவியும் குழந்தையும் பார்க்க அவங்களோட சேர்ந்து கொடுறதுக்காக அவர் வர்றார். அப்ப வரும்போது இது வந்து ரியாலிட்டி, இதுதான் ரியல், இந்த ரியல். மற்றது இவர் சந்திக்கிறவங்க எல்லாமே அந்த ஊர்வலம் தவிர அந்த குழந்தைகளுடைய தெருவில் குறுக்க மூக்க ஆடிக்கொண்டு போறது தவிர மற்ற எல்லாருமே வந்து இவருடைய கடந்த காலத்தில் இறந்து போனவர்கள். அப்ப இறந்து போனவர்களோடு அந்த காலத்தில் தான் எவ்வாறாக இருந்தோம் என்ற விஷயத்தை வந்து மீள் நோக்கி வந்து இந்த படம் வந்து பாக்குது. அதே சமயத்துல வந்து ஒரு சர்ரியல் சென்ஸ்ல அந்த நிகழ்காலத்திற்கும் இறந்த காலத்துக்கும் இருக்கிற மாதிரி உறவு வந்து ஒரு மித்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து உங்களுக்கு சொல்றது. உதாரணமா அதுல ரெண்டு சிம்பாலிக்கான விஷயங்கள் வந்து படம் முழுக்க இருக்கிறத நாங்க பார்க்க முடியும். ஒன்னு வந்து ஆவிகள் வந்து அப்படியே கரும் புகையை ஒண்ணு வந்து அப்படியே திரை முழுக்க அப்படியே நகர்ந்து கொண்டு போற மாதிரியே ஒன்று இருக்கும். மற்ற இன்னொன்று வந்து புகை வந்து புகை மண்டலம் வந்து அப்படியே தெருக்களை நிறுத்தி கொண்டுற மாதிரி இருக்கும். மற்ற இன்னொன்று வந்து காகிதங்கள், தெருக்கள் எல்லாமே வந்து பறந்து கொண்டிருக்கும். மற்றது வந்து அலுவலகங்களுக்கு போனாலும் சரி எங்கு போனாலும் சரி காகிதங்கள் எங்கிறது பறந்து கொண்டிருக்கும். இதுல வந்து நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியது என்னன்னா அந்த கரும் புகையும் அந்த ஆவிகளும் என்பது வந்து இவர் கடந்த காலத்தில் வந்து இருந்த நண்பர்கள் இறந்து போனவர்களை பற்றின நினைவுகளை சொல்வதற்கான ஒரு குறியீடாக இருக்கிறது, சரிங்களா. அடுத்தது அந்த காகிதங்கள் என்பது ரெண்டு விதமானது. ஒன்று வந்து திரும்ப திரும்ப விசாரணை கைதிகளின் மீதான விசாரணையை உருவாக்குவதற்காக அவங்க வந்து கோப்புகளை வந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள், எழுதி 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 கோப்புகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். மற்றது இன்னொன்று வந்து இந்த புத்தகத்தை பேன் பண்றது, இந்த புத்தகம் கூடாது என்று சொல்லி புத்தகங்களை வந்து பார்த்து பார்த்து அதை கிழிச்சு அதை வந்து போட்டு எரிக்கிற கண்டே வந்து அந்த இதையும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆகவே அந்த பில்டிங்குகளுக்குள்ள இருக்கிற அந்த காகிதங்கள் வந்து ஒன்று தடை செய்யப்பட்ட புத்தகங்கள், கிழிக்கப்பட்ட புத்தகங்களுடைய காகிதங்கள், இன்னொன்று வந்து
இந்த போராளிகளை பிடிப்பதற்காக எதிர்த்து பேசுகிறவர்களை பிடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட கோப்புகளினுடைய சிதறல்கள் தான் அந்த காகிதங்கள். ஒண்ணு மற்றது வந்து தெருக்களில் இருக்கிற காகிதங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து போராடுறவங்களும் அஜிடேட் பண்றவங்கள் வந்து துண்டு பிரசுரங்கள் வெளியிடுவாங்க இல்லையா, அந்த துண்டு பிரசுரங்கள் வந்து அதற்கான காலமும் நேரமும் வந்து கடந்து விட்டது என்ற விஷயத்தையே வந்து அதுக்காக அதை காமிக்கிறாங்க. மற்றது இன்னொன்னு ஒரு டெசர்டட் டவுன் ஆஃப் த டிக்டேட்டர்ஷிப், ஒரு டவுனும் சரி ஒரு வீடும் சரி நகரங்களும் கிராமங்களும் சரி ஒரு டெசர்டட் இதா இருக்கு என்ற மாதிரியான சென்ஸை கொடுக்கறதுக்கு அதை வந்து அவர் வாய்க்கிறார். மற்றது இந்த படத்துல பாத்தீங்கன்னா லைட்டிங் லைட்டிங் பாத்தீங்கன்னா லைட்டிங் முழுக்க குளூமியா இருக்கும். பெரும்பாலும் குளூமியா ஒரு சில இடங்கள் தான் அந்த ரெண்டு ரோபர்ட்டும் ரோசியும் சந்திக்கிற இடங்கள் வந்து அந்த கடலோடு இருக்கிற அந்த கண்ணாடியோடு இருக்கிற இடங்கள் வந்து வெண்மையா இருக்கும், பகல்ல இருக்கும். மற்றது இவர் வந்து அலைந்து திரிகிற விஷயங்கள் முழுக்க அந்த இறந்தவர்களோடு பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க குளூமியாவும் இருட்டாகவும் அப்படிதான் இருக்கும். அப்ப இதான் வந்து படத்தினுடைய கதை மற்றது நேரேட்டிவ் மற்றது அதுல வர்ற குறியீடுகளுக்கான இந்த விஷயங்கள். அப்ப இதையே வச்சுட்டு நாங்கள் வந்து இந்த படத்தை வந்து பார்க்கலாம் நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து இந்த படத்தினுடைய வரலாற்று பின்னணியை வந்து நாங்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா பெரும்பாலான லத்தீன் அமெரிக்க நாடுகள் வந்து ஸ்பானிஷ் காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு அந்த நாடுகள் எல்லாமே வந்து இராணுவ சர்வாதிகாரிகளினுடைய கையில போனது. ஸ்பெயினும் பிரிட்டனும் மற்ற நாடுகளும் வெளியில போன, போர்ச்சுகலும் வெளியில போன பிறகு அந்த நாடுகளுக்குள்ள வந்து அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான சகல காரியங்களையும் செய்தது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பின்காலனியத்திற்கு பிற்பாடு வந்த அரசுகள் எல்லாமே வந்து இராணுவ சர்வாதிகாரிகளுடைய ஆட்சிகளை ஆதரிப்பதாக அமெரிக்கா வந்து இருந்தது. அப்ப இராணுவ சர்வாதிகாரிகள் வந்து தொடர்ந்து அந்த நாடுகளில் இருந்து இடதுசாரிகள் சோசலிஸ்டுகள் சமூக ஜனநாயகவாதிகள் இவர்களை எல்லாரையுமே வந்து ஒடுக்குகிற அரசுகளாகத்தான் இருந்தது. இவர்கள் வந்து கல்லூரி மாணவர்களை கைது செய்தார்கள், இவர்கள் வந்து மாற்று கருத்து பேசுகிறவர்களை கைது செய்தார்கள், விடுதலை இறையில் பேசுகிற கத்தோலிக்கிறைகளை வந்து கைது செய்தார்கள். அப்ப இப்படி வந்து அந்த ஒடுக்குமுறை என்பது அந்த கண்டம் முழுக்கமே மிக பயங்கரமாக இருந்தது. அதற்கு முடிவு கட்டியிருந்தது வந்து 1959 வந்து கியூபா விடுதலை என்பது அதற்கு முடிவு கட்டியது. அதற்கு பிற்பாடு அதனுடைய இன்ஸ்பிரேஷன்ல எல்லா நாடுகளிலும் அந்த புரட்சி என்பது ஆயுத கிளர்ச்சி என்பது உருவானது. அர்ஜென்டினாவிலும் அந்த ஆயுத கிளர்ச்சி என்று உருவானது. ஆனா அதுல வந்து அர்ஜென்டினாவும் ரெண்டு போக்குகள் இருந்தது. ஒன்னு பெரானிசம் என்றது வந்து இப்ப வந்து பாப்புலிஸ்ட் பாலிடிக்ஸ். பெரானிசம் சொல்லும் போது இந்த படத்திலேயே ஒரு சீன்ல வருது, டார்சி ரெப்ரோ அப்படின்றவர் வந்து அவரோட பேர் வரும் அந்த லைப்ரரி சீன்ல பாத்தீங்கன்னா அவரோட பேர் வரும். அப்ப வந்து பெரானிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சாத்தர்ன்னு பேர் சொல்லும் போது கூட பெரானிசம் வரும். பெரானிசம் என்ன சார்? நீங்க அந்த லைப்ரரி சீன் சொல்றீங்க, அதாவது வந்து எந்த புத்தகத்தை வந்து நாங்க எடுத்துக்கொள்ளலாம், எந்த புத்தகத்தை வந்து பேன் பண்ணலாம், கிழிக்கலாம் என்ற போது வந்து கிராம்சி, பெரான், அதே மாதிரி மார்க்சிஸ்டுகள் ஃபூகோ, சாத்ரே, பியரே இவங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் வந்து மார்க்சிஸ்டுகள் சோசலிஸ்டுகள் இவங்க புத்தகங்கள் எல்லாம் வந்து தடை பண்ணோன்னு கிழிக்கோன்னு எரிக்கோன்னு மாதிரி தூக்கி வீசுவாங்க. அந்த சமயத்துல பெரான் என்ற விதம் பெரானிசம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஜனரஞ்சக அரசியல், வந்து வாக்குறுதிகளை வந்து அள்ளி வீசுவது, அப்புறம் வந்து இலவசங்களை வந்து கொடுப்பது. எங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு இருக்கிறதுனால வந்து இலவசங்களை அள்ளி கொடுக்குற அரசியல் வந்து எங்களுக்கு தெரியும். ஆனா அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லது வந்து வறிய மக்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. அப்ப பெரான் என்றவர் வந்து அந்த நாட்டில இருந்து ஒரு தலைவர், அவருடைய ஆட்சி காலத்து அவர் வந்து ஆட்சிக்கு வந்தார். அவருடைய ஆட்சியில வந்து அவருடைய மனைவி வந்து எவிட்டா, எவிட்டா வந்து ஒரு வறிய குடும்பத்திலிருந்து வந்து விலை மாதர் குடும்பத்திலிருந்து வந்து அவருடைய காதலியாகி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து எவிட்டாவும் பெரானும் சேர்ந்து நிறைய சமூக திட்டங்களை வந்து கொண்டு வந்தார்கள். அந்த சமூக திட்டங்களை வந்து கொண்டு வந்த போது தொழிலாளிகளுக்கும் வறிய மக்களுக்குமான மருத்துவ உதவி கல்வி உதவி போன்ற விஷயங்களை வந்து அவர்கள் வந்து தாராளமாக வழங்கினார்கள். ஆகவே மிகப்பெரிய செல்வாக்கு வந்து அவர்களுக்கும் வந்தது. அப்ப அதே சமயத்தில் வந்து அமெரிக்கா குறித்த ஒரு கிரிட்டிக்கல் வேல்யூடையும் அவங்க இருந்தாங்க. அப்ப வந்து அடித்தட்டு மக்களுடைய ஆதரவு பெற்றவர்களாக இருந்தார்கள், அவர்களுக்கு பெரும் உதவி செய்தவர்களாக இருந்தார்கள், அமெரிக்க அரசு குறித்த ஒரு விமர்சனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்ப இதே காலத்துல வந்து சேகுவரா வந்து இளைஞராக இருக்கிறார். சேகுவரா அப்பதான் வந்து அந்த புரட்சிகர உணர்வு சம்பந்தமான விஷயங்களை படிக்கிறார், பயணங்கள் போகிறார், இதெல்லாம் செய்யறார். ஆகவே பெரானிசம் சம்பந்தமான இது ஒரு புரட்சிகர இயக்கம் இல்ல, இது வந்து ஒரு சீர்திருத்தவாத இயக்கம் தான் என்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கிறது.
சரிங்களா. அப்படி இருந்த அந்த இந்த காலத்திலேயே கூட இந்த பெரான் முதலாளிகளுக்கு எதிராக இருக்கிறார், அதே மாதிரி ஏகபோகவாதிகளுக்கு எதிராக இருக்கிறார், தொழிலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கிறார், வறிய மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்றதுனால இவரை ராணுவ ஆட்சி கவிழ்த்தது, ராணுவ ஆட்சி கவிழ்த்தது. அந்த ராணுவ ஆட்சி கவிழ்த்ததுனாலதான் சோசியலிஸ்டுகள், சமூக ஜனநாயகவாதிகள், மார்க்சிஸ்டுகளோடு பெரானிசத்தையும் சேர்த்து சர்வாதிகாரிகள் வந்து அங்க வந்து வெறுத்தார்கள் சரிங்களா. அதனாலதான் உங்களுக்கு ஃபூக்கோவோடையும் சாத்தரோடையும் இவங்களோடையும் சேர்த்து வந்து பெரானை வந்து அந்த காட்சியில வந்து சொல்றாங்க. உண்மையா வந்து பெரானிசத்தை அழித்துத்தான் அந்த நாட்டுல வந்து சர்வாதிகாரம் வந்தது. அந்த சர்வாதிகாரத்திற்கு எதிராகத்தான் பெரானிஸ்டுகளும் போராடினார்கள், கம்யூனிஸ்டுகளும் போராடினார்கள், சமூக ஜனநாயகவாதிகளும் போராடினார்கள். அவர்கள் போராடித்தான் அந்த 83ல வந்து சர்வாதிகாரம் வந்து முடிவு கொண்டு வருகிறது. அப்பதான் வந்து அவர் வந்து ஜெயிலிருந்து வர்றாரு, 5 வருஷம் வந்து வர்றாரு. அப்படிதான் அந்த கதை வந்து தொடங்குது. படத்தோட ஆரம்பத்துல இருந்து கிளாபர் ராச்சாவுக்கு வந்து போயிட்டேன்னு சொல்லி கிளாபர் ராச்சாவ் பேரு வந்து இது பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பெர்னாண்டோ சொலானஸ் வந்து நிறைய இடத்துல வந்து கிளாபர் ராச்சாவை பத்தி பேசிட்டு இருக்காரு. அவங்கள அதை பத்தி அவங்களுக்கான அவர் வந்து அந்த அவரோட படங்களை வந்து ரொம்ப முன்னிறுத்துற டாக்குமெண்ட்ரி பிலிம்ஸ் தான் எடுத்திருக்காரு. கிளாபர் ராச்சா வந்து உங்களுக்கு வந்து அதிகமான ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் தான் எடுத்தாருன்னு சொல்ல முடியாது. தியரட்டிக்கல் ரைட்டிங்ஸ் வந்து நிறைய எடுத்திருக்காரு. தேர்ட் வேர்ல்ட், தேர்ட் சினிமா சம்பந்தமான தியரட்டிக்கலான விஷயங்களை வந்து நிறைய பேசியிருக்கிறாரு. அப்ப உண்மையா வந்து இந்த தேர்ட் சினிமா இதை பத்தி எல்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா வந்து டோவியோ ஜெட்டினாஸும் அல்லது பெர்னாண்டோ சொலானாஸும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஹவர் ஆஃப் தி ஃபர்னசஸ் வந்து எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கினாசோ மற்றது வந்து கிதரா சலியா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இம்பர்ஃபெக்ட் சினிமா என்ற விஷயத்த பேசுறாங்க சரிங்களா. அதுக்கு பிறகு வந்து தேர்ட் சினிமா சினிமா ஹங்கர் என்ற விஷயத்த பேசுறாங்க, ஈஸ்தட்டிக்ஸ் ஆஃப் ஹங்கர் என்ற விஷயத்த பேசுறாங்க, அதனால வந்து ஈஸ்தட்டிக்ஸ் ஆஃப் வயலன்ஸ் என்ற விஷயத்த பேசுறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய ரொம்ப அடிப்படையான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ஒன்று ராணுவ சர்வாதிகாரிகள் மிக வன்முறையாக ஆட்சி நடத்திய ஒரு காலத்தில் அதற்கு எதிரான ஆயுத விடுதலை போராட்டங்கள் வந்து உக்ரம் பெற்ற ஒரு காலகட்டத்தில் உருவான ஒரு கோட்பாடு, ஒரு கோட்பாட்டாளர்களாக தான் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. அப்ப வந்து இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க பெரும்பாலான படங்கள் ஆரம்ப படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே டாக்குமெண்ட்ரிஸ் தான். இப்ப சொலானாஸும் ஜெட்டினாவும் எடுத்த அந்த படம் வந்து டாக்குமெண்ட்ரி. அதே மாதிரி மூணாவது டாக்குமெண்ட்ரி எடுத்த பிறகுதான் வந்து ஃபீச்சர் ஃபிலிம்குள்ள வந்து அவங்க வர்றாங்க. எல்லாருமே அப்படித்தான். இப்ப நீ கித்தரசலியாம் எடுத்துட்டாலும் பாத்தீங்கன்னா கித்தரசலியாவும் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ரிஸ் தான் முதல்ல எடுக்கிறாரு. அதே மாதிரி சாஞ்சினோஸும் வந்து டாக்குமெண்ட்ரிஸ் தான் எடுக்கிறாங்க. டாக்குமெண்ட்ரி எடுத்துட்டு தான் பிற்பாடு வந்து உங்களுக்கு வந்து ஃபீச்சர் ஃபிலிம் மற்ற விஷயங்களுக்குள்ள வர்றாங்க. ஆனா பேரலா அந்த டாக்குமெண்ட்ரி மூவ்மெண்ட்டை வந்து தொடர்ந்து கொண்டு போறாங்க. அதே மாதிரி அவங்க படங்கள் ஃபீச்சர் ஃபிலிம் இருந்தாலும் கூட அந்த டாக்குமெண்ட்ரிக்கும் அந்த ஃபீச்சர் ஃபிலிமுக்கும் இருக்கிற எல்லைகளை ஒடிக்கிற மாதிரி அந்த ரெண்டும் ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் அவங்களுடைய சொல்முறை வந்து இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா வரலாறு அந்த யதார்த்தம் என்பதை வந்து புனைவிலையும் வந்து சேர்ந்து கொடுக்க வேண்டும், அந்த டாக்குமெண்ட்ரி வேல்யூவோட அந்த படங்கள் இருக்க வேண்டும் என்பதை வந்து அவர்கள் வந்து செய்தார்கள். ஆகவே வந்து இந்த ஒரு ஒரு கண்டத்தினுடைய ஒரு காலகட்டத்தினுடைய விழிப்புணர்வை, அந்த வன்முறைக்கு எதிரான ஆயுத விடுதலை போராட்ட உணர்வை சொல்வது தான் அந்த மூன்றாவது சினிமாவுடைய இந்த இருந்த கோட்பாடுகளுடைய எல்லாருடைய அடிப்படையானது.